ஒரு நள்ளிரவில் உஜ்ஜயினி நாட்டில் உள்ள சில திருடர்கள் அந்நாட்டு அரண்மனையில் திருடும் நோக்கத்துடன் வந்து கொண்டிருந்தனர். வழியில் ஒரு பிள்ளையார் கோவிலை பார்த்தனர். கோவிலை பார்த்ததும் உள்ளே சென்று திருடர்கள் தங்கள் செய்யும் காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று வணங்கினர். உஜ்ஜயினி நாட்டு மன்னரின் பெயர் பத்ரகிரி. அவர் மிக சிறந்த சிவபக்தர். அறநெறி தவறாது உஜ்ஜயினியை ஆண்டு வந்தார். அரண்மனைக்கு சென்ற திருடர்கள் மன்னருடைய மாளிகையில் புகுந்து பட்டாடைகளையும் அணிகலன்களையும் பிற பொருட்களையும் திருடிக்கொண்டு அந்த திருடர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது மீண்டும் அந்த பிள்ளையார் கோவில் வழி வந்தனர். தங்கள் பிரார்த்தனைப்படியே தங்களது அரண்மனையில் கொள்ளையடிப்பதில் வெற்றி தந்தமைக்காக விநாயகருக்கு ஒரு மணி பதக்கத்தை அளிக்க விரும்பினர். அந்த பிள்ளையார் கோவிலில் அந்த இருளில் அப்போது ஒரு சாமியார் நிஷ்டையில் இருந்து கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் பார்ப்புகழும் பட்டினத்தாரடிகள். திருவெங்காடு எனும் ஊரில் பட்டினத்தார் அவர்கள் சிவகலை அம்மையாரோடும் இல்லற வாழ்க்கையை இனிமையாகவும் ஒழுக்கமாகவும் பேணி காத்து வந்தார். அவருக்கு குழந்தை பேறு இல்லை. அதே சமயம் திருவிடை மருதூரில் சிவமருவர் என்னும் வேதியர் இருந்தார். அவர் தான் ஈட்டிய பொருட்கள் அனைத்தையும் தான தர்மம் செய்து வந்தார். பின்பு வறுமையில் வாடினார். அப்போது இறைவன் தம்பதியர் கனவில் தோன்றி, தமது தீர்த்தக்கரையில் ஒரு வில்வ மரம் இருக்கிறது, அதன் அடியில் யாம் ஒரு குழந்தை வடிவாக கிடப்போம், அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் காவிரி பூம்பட்டினத்தில் புத்திர பேரூன்றி அருந்தவம் செய்யும் திருவேற்காடரிடம் கொடுத்து அக்குழந்தை அளவு எடையுள்ள பொன் பொருள் பெற்று உங்கள் வறுமையை போக்கிக் கொள்வீர்களாக என்றருளி மறைந்தார். மருதவாணரே ஒரு குழந்தை வடிவாக அந்த வில்வ மரத்தடியில் மறுநாள் போய் சேர்ந்தார். சிவசர்ம வேதியர் தம்பதியர் அக்குழந்தையின் திருமேனி பொலிவு கண்டு வியந்தனர். அதே சமயம் திருவெங்காடார் தம்பதியினர் கனவிலும் மருதவாணர் தோன்றி, அன்பர்களே, உங்கள் வீட்டுப்புறத்தில் உள்ள சோலையில் சிவசரு என்னும் வேதியர் ஒருவர் மனைவியாரோடும் ஒரு குழந்தையோடும் வந்து தங்கி இருக்கின்றனர். நீங்கள் அவர்கள் பால் அணுகி உபசரித்து இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர் மனைவியார் கரத்தில் உள்ள குழந்தையின் எடையளவு பொன் பொருள் கொடுத்து அக்குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்குழந்தை உங்களுக்கு பயனளிப்பதாகும் என்று திருவாய் மலர்ந்து மறைந்தருளினார். பட்டினத்தார் அடிகளை வாழ்விக்க எழுந்தருளிய செல்வ புதல்வராகிய மருதவாணர் உலகோர் வியக்கத்தக்க அற்புத திருவிளையாடல்களை பலவற்றை நிகழ்த்தினார். பட்டினத்தார் வளமை சமுதாயத்தில் வழிவந்தவர். ஆடவர் கடல் கடந்து வாணிபம் செய்து பொருளீட்டி வந்தனர். மருதவாணருக்கு 16 வயது நிரம்பிய போது ஒரு நாள் பட்டினத்தாரிடம், தந்தையே, நான் திவான் தரங்கம் சென்று வாணிபம் செய்ய விரும்புகிறேன் என்றார். தவமிருந்து சிவபெருமான் அருளில் பெற்ற பிள்ளை மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த பட்டினத்தார் அடிகள் அது கேட்டு மிகவும் கவலை கொண்டார். மகனை பிரிந்து இருப்பது அவரால் முடியாத செயலாக இருந்தது. மேலும் குல வழக்கங்களை கருத்தில் கொண்டு பட்டினத்தார் அடிகள் மருதவாணனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். மருதவாணன் தன் நண்பர்களோடு கப்பலேறி ஒரு தீவினை அடைந்து தான் கொண்டு சென்ற பண்டங்களை விற்று வாணிபம் செய்தார். அதில் கிடைத்த பொருட்களை கொண்டு திருப்பணிகள் பல செய்தார். எஞ்சிய பொருளை கொண்டு வரட்டியும் அவுள் பொறியை மூட்டையாக கட்டி வாங்கி கப்பலில் நிரப்பினார். கப்பலில் வந்து கொண்டிருந்த போது சூறைக்காற்று பலத்த புயலுடன் மழையும் திடீரென்று சூழ்ந்து கொண்டது. இதனால் கப்பல் திசை மாறி போயிற்று. கப்பலில் இருந்தவர்கள் மருதவாணரை நோக்கி, நண்பரே, நாங்கள் மிகவும் பசியால் துயருற்று இருக்கிறோம். புசிப்பதற்கு ஏதுமில்லை, இறந்துவிடும் நிலையில் இருக்கிறோம். எனவே உண்பதற்கு கொஞ்சம் அவுள் பொறி கொடுங்கள். மழையில் நனைந்து குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றனர். மருதவாணர் அதை கேட்டு, அப்படியே தருகிறேன். எனக்கு பட்டினம் சேர்ந்ததும் எவ்வளவு எருமூட்டைகளை கொடுத்தேனோ அவ்வளவையும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என உறுதி பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு கேட்டதை கொடுத்தார். அதன் பிறகு கப்பல் திசை கண்டதும் எல்லோரும் காவிரி பூப்பட்டினம் இடம் போய் சேர்ந்தன. கரை இறங்கி அவர்கள் அனைவரும் பட்டினத்தார் அடிகளை கண்டு, அண்ணலே, தங்கள் புதல்வரது அறிவுமதி மயங்கி இருக்கிறது, சித்த பிரம்மை போலும் என்று கூறி தத்தம் இல்லம் சென்றன. பட்டினத்தாரின் அன்பு மைந்தன் மருதவாணனின் செயல் மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. மகனுக்கு புத்தி ஏதும் பேதலித்து விட்டதா
பின்பு அவனது முகத்தை கூர்ந்து நோக்கினார். கடற்பயணத்தில் நடந்தவை அனைத்தையும் தம்முடைய தந்தை பட்டினத்தாரிடம் கூறிய மருதவானர் தம் கையில் இருந்த 3 வரட்டிகளையும் தனது நண்பர்கள் எழுதி கொடுத்த ஓலைகளையும் கொடுத்து, இதுதான் நான் தீட்டிய செல்வம் என்று கூறி தன்னுடைய தாயை காண்பதற்கு வீட்டில் உள்ளே சென்று விட்டார். பட்டினத்தார் கொண்ட சினத்திற்கு அளவே இல்லை. வணிக குலத்தில் இப்படி ஒரு மூட மதியனாய் தமக்கு ஒரு பிள்ளையாய் என்று நெஞ்சம் கொதித்தது. தன்னுடைய கையில் இருந்த எரு விரட்டியை நெற்றி நரம்பு புடைக்க கோபத்துடன் சுவற்றில் வீசி எறிந்தார். வீசி எறிந்த எரு விரட்டியிலிருந்து வைரங்கள் வைடூரியங்கள் சிதறி கண்களை பறித்தன. அதனை பொறுக்கி எடுத்த பட்டினத்தார் ஒரு நிமிடம் திகைத்து போனார். எத்தனை விலை உயர்ந்த மாணிக்கங்கள்! தன்னுடைய செல்வத்தைப் போல பல மடங்கு விலை மதிப்புள்ள செல்வம் அந்த விரட்டிகளில் ஒன்றில் மறைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு தன் மைந்தனின் புத்தி கூர்மையை உணர்ந்தார் பட்டினத்தார். நம் அருந்தவ புதல்வன் எங்கே என்று பட்டினத்தார் கேட்டார். அம்மா, இந்த பெட்டியை பத்திரமாக அப்பாவிடம் கொடுத்து விடுங்கள், அவர் என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லியபடி மருதவானன் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பெட்டியை நீட்டினான். நீயே இதனை உன் அப்பாவிடம் கொடுத்துவிடு என்று நானும் கூறினேன். ஆனால் அவன், இதனுள் இருப்பது அகப்பொருள், அகத்துக்கு உரியவர்கள்தான் கொடுக்க வேண்டும் என்று என்னையே கொடுக்கும்படி வற்புறுத்தி கூறி பெட்டியை கொடுத்தான் என்றாள் பட்டினத்தாருடைய மனைவி. அதனை கேட்டு திடுக்கிட்டு போன பட்டினத்தார் ஒன்றும் விளங்காதவராய் அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தார். அந்த பெட்டியில் காது இல்லாத ஊசியும் ஒரு ஓலையும் துணுக்கும் இருந்தது. அந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு என்று எழுதியிருந்ததை படித்த மறுகணமே பட்டினத்தாரின் மூளைத்திரியில் ஞானம் தீப்பற்றி கொண்டது. சட்டென்று அவருக்கு வாழ்க்கையின் நிலையாமை யாவும் புரிந்தன. இறைவனின் அருள் பார்வை சற்றே எமக்கு காட்டிவிட்டாய். இவ்வுலகில் இன்பம் என்று நாள்தோறும் எண்ணி எண்ணி போற்றும் மாயைகள் எல்லாம் எனக்கு துச்சமாகும் என்று எண்ணி முடிவுக்கு வந்தார். தம்முடைய ஆடை அணிகலன்கள் யாவற்றையும் களைத்தெறிந்தார். பட்டினத்தாரின் குடும்பத்தார் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உலக செல்வம் இளமை அனைத்தும் மனித வாழ்வில் ஒன்றில் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. அத்தனைக்கும் வாழ்வாகிய மாயையே காரணம். எது உண்மையோ அதை நம்ப மறுக்கிறது மனம். எது பொய்யும் எது மாயையோ அதை விரும்புகிறது. பெரிய வணிக குலத்தில் பிறந்த பட்டினத்தார் இப்படி பிச்சை எடுத்து பொது மண்டபத்தில் இப்படி கிடப்பது அவரது சகோதரிக்கு பெருத்த அவமானமாக இருந்த காரணத்தால், குடும்பத்திற்கு அவமானமாக அவர் இந்த ஊரில் இருப்பதை விட அவரை கொன்று விடுவதே மேல் என்று முடிவெடுத்து, அந்த சகோதரி ஒரு நாள் தன்னுடைய சகோதரனை அழைத்து விஷம் தடவிய அப்பத்தை கொடுத்தாள். திரிகாலம் உணர்ந்த ஞானி பட்டினத்தார் அந்த அப்பத்தை இரண்டாக பிளந்து, தன் வினை தன்னை சுடும், சுட்டப்பம் ஓட்டை சுடும் என்று சொல்லியபடி வீட்டுக்கு கூரையில் அதனை சொருகிவிட்டு போய்விட அந்த வீடும் குபீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. தாய் மீது கொண்ட பாசத்தை அவரது தாயார் இறந்து போன போது பட்டினத்தார் தாயாருக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டி சிவபெருமான் ஆணைப்படி வெளியூருக்கு செல்லாது காத்து கொண்டிருந்தார் பட்டினத்தாரடிகள். சுடுகாட்டிற்கு சென்றார். பட்டினத்தார் அங்கு அடுக்கியிருந்த சிறு விறகுகளை அகற்றி பச்சை வாழை மட்டைகளை அடுக்கி அதன் மேல் அன்னையாரை கிடத்தினார். அன்னையாரின் பாசத்தினை நினைத்து பலவாறும் துக்கம் கொண்ட பட்டினத்தார், அன்னையிட்ட தீயடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பாட குபீர் என்று பச்சை வாழைமட்டை பற்றி எரிந்து அன்னையின் தேகம் எரிந்து சாம்பலானது. அன்னையாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்த பட்டினத்தார் சிவபெருமான் கட்டளைப்படி சுவாமி தரிசனம் செய்ய திருவிடை மருதூர் சென்று வணங்கினார். திவ்ய கஷேத்திரங்களை வணங்கி உஜ்ஜயினி என்னும் ஊருக்கு சென்றார் பட்டினத்தார். உஜ்ஜயினி நகரத்தில் இருந்த பிள்ளையார் கோவிலில் நிஷ்டையில் இருந்து, அப்போதுதான் உஜ்ஜயினி அரண்மனையில் திருடிவிட்டு ஓடி வந்த திருடர்கள் இருளில் நிஷ்டையில் இருந்த பட்டினத்தாரை பிள்ளையார் என்று நினைத்து தங்களது களவு தொழிலில் வெற்றிக்கு காணிக்கையாக அரண்மனையில் திருடிய தங்கப்பதக்கத்தை ஒன்றை வீசி எறிந்தனர். நிஷ்டையில் இருந்த பட்டினத்தார் அடிகள் கழுத்தில் மணிமாலை விழுந்தது.
மறுநாள் நிஷ்டையில் இருந்த பட்டினத்தார் அடிகள் கழுத்தில் தொங்கிய மணிமாலையை வீரர்கள் கண்டு இவர்தான் திருடர்கள் என்று தவறாக நினைத்து அரசன் முன்பு நிறுத்தி, பத்ரகிரி மன்னனும் விசாரணை ஏதும் செய்யாமல் பட்டினத்தார் அடிகளை கழுவு மரம் ஏற்றும்படி உத்தரவிட்டான். அப்போது பட்டினத்தார் அடிகள், பின் செயலாவது யாவதும் ஒன்றுமில்லை என்னும் திருப்பாடலை பாடவும் குபீரன கழுவு மரம் தீப்பற்றி எரிந்து சாம்பலாயிற்று. இதனை கேள்வியுற்ற பத்ரகிரியார் மன்னர் விரைந்து ஓடி வந்து பட்டினத்தார் அடிகள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரி அழுது புலம்பிய அதே நேரத்தில் பத்ரகிரி மன்னருக்கும் வாழ்க்கை பற்றற்று போனது. அரச பதவி துறந்து தாமும் பட்டினத்தாருடன் துறவியாக வருவதற்கு அனுமதி கேட்டார். ஞானாசிரியராக எழுந்தருளியுள்ள பட்டினத்தார் அடிகள் பத்ரகிரியாருக்கு ஞான உபதேசம் செய்து அரச பெருமானை திருவிடை மருதூருக்கு செல்லுமாறு பணிந்தார். ஆண்டியாக பத்ரகிரியார் பிச்சை உண்டு திருவிடை மருதூரில் மேற்கு கோபுர வாசலில் கையில் திருவோட்டுடன் ஒரு நாயுடனும் தங்கியிருந்தார். கிழக்கு கோபுர வாயிலில் தங்கியிருந்த பட்டினத்தார் அடிகளிடம் ஒருவர் வந்து பசிக்கு உணவு கேட்க, என் உடம்பில் இருக்கும் இந்த துண்டும் சுமையாக கருதுபவனிடம் என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு? நீ நேராக மேற்கு கோபுர வாயிலுக்கு சென்றால் அங்கே ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான், அங்கு போ என்றார். பத்ரகிரியாரிடம் பசியோடு வந்தவர் பட்டினத்தார் கூறியதை சொல்லி பிச்சை கேட்டார். அதனை கேட்ட பத்ரகிரியார் திடுக்கிட்டு போனார். வீட்டையும் நாட்டையும் துறந்துவிட்டு வந்து பிச்சை உண்ணும் தன்னை பார்த்து பட்டினத்தார் அப்படி கூறியது ஏன் என்று அவருக்கு விளங்கவில்லை. பத்ரகிரியார் கிழக்கு கோபுர வாயிலுக்கு சென்று பட்டினத்தாரிடமே பத்ரகிரியார் விளக்கம் கேட்டார். நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே, நீ குடும்பஸ்தன்தானே, பிச்சை எடுக்க ஒரு திருவோடும் அதனை காவல் காக்க ஒரு நாயும் நீ சொந்தமாக வைத்திருக்கிறாயல்லவா? பளீரென்று பத்ரகிரியாருக்கு புரிந்துவிட்டது, புத்தியும் தெளிந்துவிட்டது. ஆம், இந்த திருவோடும் நாயும் என்னை குடும்பஸ்தனாக்கிவிட்டதல்லவா என்று அந்த ஓட்டை எடுத்து வேகமாக எரிந்தபோது ஓடு அந்த நாயின் தலையில் பட்டு இரண்டாக உடைய நாயும் இறந்துவிட்டது. பத்ரகிரியாரின் எச்சில் உண்ட நாய் மறுபிறப்பில் காசி மன்னனுக்கு புதல்வியாக பிறந்து ஞானவல்லி என்ற பெயருடன் வளர்ந்து பருவமடைந்தாள். ஞானவல்லிக்கு முற்பிறவி நினைவு வந்தபோது பத்ரகிரியாரை காணும் ஆவல் வந்தது. உடனே தன்னுடைய தந்தையை கூட்டிக் கொண்டு திருவிடை மருதூர் வந்து பத்ரகிரியாரை வணங்கினாள். பத்ரகிரியார் அவளை ஏறிட்டு நோக்கினார். நான் தங்கள் எச்சிலை உண்ட நாய், அந்த புண்ணியத்தின் விளைவாக இதோ மறுபிறப்பில் காசி மன்னனுக்கு புத்திரியாக பிறந்திருக்கிறேன், தாங்கள்தான் எனக்கு முக்தி பேறு அளிக்க வேண்டும் என்றாள் ஞானவல்லி. பத்ரகிரியார் தன்னிடம் வந்து முறையிட்ட ஞானவல்லியை அழைத்து கொண்டு இறைவன் சந்நிதியை அடைந்து முறையிட்ட போது அங்கே ஒரு ஜோதி சூரிய பிரகாசமாக தோன்றியது. ஞானவல்லியும் பத்ரகிரியாரும் அந்த ஜோதியில் கலந்து மறைந்தனர்.